ட்ரையாங்கிள் இதை வந்து தமிழில் இரு சம பக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரி, இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள் இந்த முக்கோணத்தில் ஏபிசின்னு இருக்கா. இப்போது இந்த ஏசிங்கிற இந்த சைடு இஸ் ஈக்குவல் டு பிசி, இந்த ரெண்டு சைடுமே ஈக்குவல். அப்போது இந்த ரெண்டு ஆங்கிள்ஸும் ஈக்குவல். ஓகே, அப்போது இந்த ட்ரையாங்கிளில் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், இரு சம பக்க முக்கோணம், ரெண்டு பக்கங்கள் சமமாக இருக்கிறதுனால இரு சம பக்க முக்கோணம்னு சொல்லுவோம். இங்கிலீஷில் இதை இந்த ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். இப்போது இதோட ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பி, இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும், ஏன்னா இந்த ரெண்டு சைட்ஸும் ஈக்குவல். அதனால் ஏசி, இந்த சைடு ஏசி இஸ் ஈக்குவல் டு பிசி, ஏசி இஸ் ஈக்குவல் டு பிசி, டூ சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகே, அதே மாதிரி டூ ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், டூ ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும், ரெண்டு சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த முக்கோணத்தை வந்து ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம், தமிழில் வந்து இரு சம பக்க முக்கோணம்னு சொல்லலாம்.